அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி ஒரு சிம்பிள் கேஸ் எடுத்து இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம் பிள்ளைங்களா. இங்கே பாருங்கள், இனிய நம்ம எல்லோ எடுத்துக்கிறேன் பிள்ளைங்களா, இனிய மயோபிக் ஐ கிட்ட பார்வை இருக்கக்கூடிய ஒரு கண்ணில் தி இமேஜ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு. எங்கேன்னு கேட்டிருக்காங்க, நாலு கேஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது எங்கே தோற்றுவிக்கப்படுகிறது, விளைத்திரைக்கு அப்புறமா இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும், நம்ம தீரியில் படித்தது ஞாபகம் வரணும் பாருங்க. இதான் நம்ம தீரியில் படித்தோம் சரிங்களா. இது வந்து நல்ல கண் சரிங்களா. இது வந்து அப்போ மயோப்பியா பாதிப்பு இருக்கக்கூடிய கண். இங்கே பாருங்கள், இமேஜ் என்ன செய்யலை, ரெட்டினாவில் விழலை சரிங்களா. ரெட்டினாக்கு முன்னாடியே ஃபாலோ ஆயிடுது. இதான் இங்கே எங்கே விழுந்தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லணும், ஜஸ்ட் பிஃபோர் ரெட்டினா. அப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு நம்ம என்ன செய்யணும், அது செக் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம கான்கேவ் லென்ஸ் பயன்படுத்துவோம். பட் இங்கே நம்மளுக்கு என்ன தான், இதுதான் ஆன்சர். இது எத்தனாவது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க பார்க்கணும். எங்கே இருக்குது, பிஹைண்ட் ரெட்டினா தப்பு, ஆன் தி ரெட்டினா தப்பு, இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டினா. இதுதான் பிள்ளைங்கள ஆன்சர், ரெட்டினாவுக்கு முன்னாடியே. ரைட், இங்கிலீஷில் சி இருக்குது, இங்கே விழித்திரைக்கு முன்பாக, விழித்துறைக்கு முன்பாக. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். சந்தேகம் இருக்கக்கூடிய பிள்ளைங்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.